ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜரில் ஏ ஆஃப் 19 பி ஈக்குவல் டு 20, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குது. இதில் வந்து இன்னொரு வேரியபிள் ஒன்று இருக்குது, ஸோ அந்த வேரியபிளை நம்ம எல்லாம் டிக்ளேர் பண்ணுறோம். ஏபிசி அப்படின்னு சொல்லி மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இன்டர் சி அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக்கல் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணோம். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் பார்ட் ஒர்க் ஆகும், இல்லை செகண்ட் இல்லை அப்படின்னா கோலனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இது ஒர்க் ஆகும். இந்த க்வெஸ்சன் மார்க் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பார்ட் ஒர்க் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கடுத்த பார்ட் இருக்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இதான் வந்து லாஜிக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கை வந்து ஒரு இன்ஃபல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அதையே தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த டர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட் ஒன்லி ஃபார் சி ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம், சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் யூஸ் பண்ணலாம், தென் பிஹெச்பிலையும் யூஸ் பண்ணலாம், தென் ஜாவாலையும் யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்ரேட்டர்ஸை. ஸோ எப்பெல்லாம் யூசர்லேருந்து இன்புட் வாங்குறோமோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இதை யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் எழுதுகிறோம். கண்டிஷன் ட்ரூவாக ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பியோட வேல்யூ எடுத்து சிக்கோ ஸ்டோர் ஆகும். ஒரு வேலை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ எடுத்து சிக்கு ஸ்டோர் பண்ணும். இதுதான் வந்து அதனுடைய லாஜிக்கு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூவை எடுத்து சிக்கு ஸ்டோர் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நார்மலாக ஏவோட வேல்யூ எடுத்து சிக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ இதான் அதனுடைய லாஜிக்கா. தென் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ நார்மலாக வரக்கூடிய ரிசல்டன்ட் டேட்டாவை சியில் வந்து லோட் பண்ணுறோம். அந்த சியை வந்து ஒரு பர்சன்டேஜ் டீன்னு கொடுத்துருக்கோம், ஏன்னா அது ஒரு இண்டிஜர் வேல்யூ, அதனால் அதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ப்ரோக்ராம் வந்து மெயினில் ஸ்டார்ட் ஆகும், தென் மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மூணு வேரியபிள் ஏ அண்ட் பிக்கு வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம், சின்னு சொல்லி நார்மல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருக்கோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா வேல்யூ வந்து பியோட வேல்யூ எடுத்து சிக்கு ஸ்டோர் பண்ணும். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஏவோட வேல்யூ எடுத்து சிக்கு ஸ்டோர் பண்ணும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சியில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏஓ பியோட வேல்யூ, கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். தென் அந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கீழே எழுதியிருக்கோம். அந்த மெத்தடை எழுதி நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு